நம்ம ரவா லட்டு பண்ணுறோம். ஒரு கப் வறுத்த ரவை, அது 1 1/2 சர்க்கரை எடுத்துக்கலாம். ரொம்ப சுகர் வேண்டாம்னா 1 கப் எடுத்துக்கோம். கொஞ்சம் கேஷ்நட்டு, திராட்சை, இதை நெய்யில் வறுத்துக்கணும். ஏலக்காய், ஏலக்காய் வச்சுக்கும் பொடிச்சு போட்டுக்கணும். இப்போ நம்ம ரவையும் தனியாக ரவையை நல்லா வறுத்து பொடிச்சுங்கோ மிக்சியில், சுகரையும் நல்லா பொடிச்சுங்கோ. ரெண்டுமா கலந்துக்கணும். இதில் கேஷ்நட் வறுத்து திராட்சையும் வறுத்து வச்சுருக்கோம், அது அதில் போட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. ஏலக்காய்பொடியும் போட்டோம். நல்லா கலந்து ரெண்டு மணி நல்லா கலந்து சேர்ந்துக்கணும். இதில் நம்ம நெய்யை நல்லா ஒரு ஒன்று ஒன்று நம்ம எதாவது எடுத்தோம் அதெல்லாம் ஒன்று 1 கப்புக்கு மேலே நெய் வேணும். நல்லா சூடு பண்ணி விடுங்கோ. நல்லா சூடாக அதை அப்படியே இதில் ஊற்றிக்கணும். நெய்யை நல்லா சட்டத்தால் இலக்கிக்கணும். அதை கலரி நல்லா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு அதை அழகாக இஷ்டம் போல் சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். நெய் எப்படியும் 1 1/2 கப்பு தேவைப்படும். கொஞ்சம் மின்னு மின்னு ஆகலாம் பிடிக்கிறதுக்கு. இந்த வாரம் ரெடி.